சீன நிறுவனம் ஒன்று தமது நிறுவனத்தில் பணிபுரியும் ஒவ்வொரு ஊழியரும் குடும்பத்திற்காக அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக புதிய விதிமுறை ஒன்றினை அறிவித்துள்ளது. இந்த சீன நிறுவனம் ஜூன் 9 திகதியுடன் திருமணத்துக்கு புறம்பான உறவுகளுக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இவ்விதிமுறை தொடர்பில் நிறுவனம் மேலும் தெரியப்படுத்துகையில், குடும்பத்திற்காக அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள் மாத்திரமே தமது நிறுவனத்தில் பணிபுரிய தகுதியுடையவர்கள் எனவும், அவர்களுக்கே நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் எனவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சீனாவின் சியாங் பிராந்தியத்தில் இயங்கி வரும் நிறுவனம் ஒன்றே ஊழியர்களுக்கு இவ்வாறான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இந்த விதிமுறைகள் திருமணமான சகல ஊழியர்களுக்கும் பொருந்தும் என்பதுடன், திருமணத்துக்கு புறம்பான உறவில் ஈடுபடுபவர்கள் மீது நிறுவனம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் இவ்வாறான நபர்களை நிறுவனம் கடுமையாக கையாளும் என்பதுடன், அப்படியான நபர்களுக்கு எதிர்காலத்தில் நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது எனவும் கூறியுள்ளது. நிறுவனம் எடுத்த இந்த முடிவை ஆதரித்து அனைத்து ஊழியர்களும் தமது குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் நிறுவனம் அறிவித்துள்ளது. இச்செயற்பாட்டின் மூலம் கணவன் மனைவிக்கிடையில் அன்பு இருக்க வேண்டும் என்பதோடு குடும்பத்தில் உள்ள அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டதாகும். மேலும் இதன் மூலம் திருமணமானவர்கள் திருமணத்துக்கு புறம்பான உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது மற்றும் ஊழியர்கள் யாரும் விவாகரத்து செய்யக்கூடாது என்பதனையும் வலுவாக வலியுறுத்தியுள்ளது. நிறுவனத்தைச் சேர்ந்த பணியாளர் ஒருவர் குறிப்பிடுகையில், நிலையான மற்றும் இணக்கமான குடும்பம் மற்றும் வேலையில் உற்பத்தி திறனை பராமரிக்க ஊழியர்களை ஊக்குவிப்பதற்காகவே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு இணக்கமான குடும்பத்தை வைத்திருப்பதன் மூலம் மட்டுமே ஒரு நபர் தனது வேலையில் கவனம் செலுத்த முடியும் என்று பணியாளர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த விதிமுறைகளை மீறும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள், ஆனால் அனைத்து ஊழியர்களும் நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்படுவார்கள் எனவும், இந்த விதிமுறைகளை எவரும் மீற மாட்டார்கள் எனவும், அவர்கள் தமது சக ஊழியர்களுடன் நன்னடத்தையுடன் இருப்பார்கள் எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து புதினத்துடன் இணைந்திருங்கள்.